போன கிளாஸ் நிறுத்தினோம் இப்போ வந்து சுபாஷிதம் ஹாரி விஷத்தியதோ கலாத்து கலானு ந துர்ஜன அர்க்க ரிப்போஹோ இவாமிருதம் ததேவ தத்தே ஹிருத சஜ்ஜனோ ஹரிர் மகாரத்னம் இவாதி நிர்மலம் அதாவது சுபாஷிதம் அப்படிங்கிறது நல்ல காவியங்கள் முதலவைகள் ஹாரி அப்படின்னா மனோஹாரி மனதை கவரக்கூடியதாக இருந்த பொழுதிலும் துர்ஜனசிய கலசிய ஒரு கெட்டவர்களுக்கு கலாத்து அவளுடைய கண்டாத்து தொண்டைக்கு கீழேந்து அதை ந விஷதி அவளுக்கு வந்து அதாவது இப்போ வந்து நம்ம இதில் இப்போ இந்த அஞ்சாவது ஸ்லோகத்துலேருந்து சஜ்ஜன துர்ஜனையோகோ ஸ்துதி நிந்தே சரியா ஸோ அஞ்சு ஆறு ஏழு ஆறு இது ஆறு வரைக்கும் பார்த்தோம் போன ஸ்லோகமே வந்து நம்ம அந்த மணி நூப்புரா பந்தன ஸ்ருங்கலாகு ரெண்டு சொன்னார் சந்தகாக்கு வந்து மணி நூப்புராகா இவாழ் கலாக்க வந்து கலாஹாக்கு வந்து பந்தன ஸ்ருங்கலாஹா இவனு போன ஸ்லோகத்திலே நம்ம பார்த்தோம் இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னா ஒரு சுபாஷிதம் ஒரு நல்ல காவியமானது ஹாரி மனதை கவரக்கூடியதாக இருந்தபொழுதிலும் துர்ஜனசிய ஒரு கெட்டவனுக்கு எப்படி கெட்டவன் அப்படின்னா கெட்டவன்னா இங்கே வந்து கொலக்காரன் கொள்ளக்காரன்லாம் கிடையாது ஹூ இஸ் நாட் ஏபிள் டு அப்ரிஷியேட் அ குட் பொய்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஹூ இஸ் நாட் அ சருதயா அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொருத்த இன்னொன்று என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா யார் என்ன எழுதினாலும் அதாவது குத்தம் குத்தம் பார்த்தே பெயர் சொ பெயர் வாங்குவ சில பேர் அப்படின்னு வரும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவா கலாகானா இங்கே அப்படியே இப்போ கொல கொள்ளையில் ஈடுபடுறவான்னு அர்த்தம் இல்லை நீங்கள் வந்து கலாகா அப்படின்னா துர்ஜனசியா அப்படின்னா மற்றவாளனுடைய ஒரு நல்ல விஷயத்தை புகழக்கூடியதற்கு ஒரு மனம் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லைனா சகதயத்துவம் இல்லாதவா அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட அந்த ஜுர் துர்ஜனசிய அந்த கெட்டவாளுடைய கலாத்து கலம்னா தொண்டை கண்டம் அதுலேருந்து அதக கீழே வந்து போகவே மாட்டான் அவளுக்கு வந்து அந்த நல்ல மனசை க கவரக்கூடிய ஒரு காவியமாக இருந்தாலும் அதை ஆர் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட் இட்டு தொண்டைக்கு கீழே போல அப்படின்னா அது உள்ள மாட்டேங்கிறது என்னால அதை ஜரிக்க முடியலன்னு சொல்கிறோம் இல்லையா ஒருத்தரோட ஒருத்தரோட புகழோ ஒருத்தரை ஒன்று நன்னா பண்ணிட்டானா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு வயித்திரச்சல் ஒன்று வருதோனும் ஒண்ணு அவளை மாதிரி பண்ணணும்ங்கிற உருப்படணுங்கிற எண்ணம் ஒண்ணு இன்னொன்னு வந்து நமக்கு வரலயே அவளுக்கு வருதுங்கிற ஒரு அசூய புத்தி இருக்கணும் அந்த மாதிரி இருந்ததுனாலே வி வி கனாட் டைஜஸ்ட் த ஆப்பனண்ட்ஸ் சக்ஸஸ் ஆர் அவளுடைய அந்த நல்ல ஒரு உத்கிருஷ்ட படைப்பை வந்து நம்மளால் அப்ரிஷியேட் பண்ண முடியாது அப்படி இருக்கிற துர்ஜனகா அந்த துர்ஜனசிய அந்த கலன் கலன் அந்த கெட்டவாளுக்கு அவாளுடைய கண்டாத்து அதை ந கச்சதி ந விஷதி அவ அவ வந்து தொண்டைக்கு கீழே போகமாட்டேங்கிறது ஏன் அப்படின்னா ஹிரதயசூன்யத்வாதி பாவக ஹிருதயம் இல்லாதவாவா ஹிரதயம் இல்லாதவானா ஹிருதயம் இல்லாதவானா ஹிருதயமே இல்லாதவாங்கிறது கிடையாது அந்த ரசிப்புத்தன்மை அந்த கலாரசனைங்கிறது இல்லாதவர்கள் அற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம் கசிய இவ அதை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா அர்க்கரிப்போகோ பீயமானம் அமிர்தம் ந ஹிருதயம் விஷதி அதே மாதிரி பூர்வோக்தேத்தோர் இவை அதே மாதிரி எப்படி வந்து அர்க்கரிப்போகோ இவாமிருத்தம் அர்க்கரிப்பு யாரு அர்க்கன் வந்து சூரியன் சூரியனோட ரிப்பு வந்து அந்த அந்த இந்த ராகு கேத்து சம்பந்தப்பட்டமான விஷயம் அது புரியுறதா உங்களுக்கு ஆ எப்படி அர்க்கரிப்போகோ அந்த சூரியனுடைய சத்ரு அந்த அந்த ராகு அவனுக்கு எப்படி வந்து அந்த பியூஷம் அந்த அமிர்தங்கிறது தொண்டை கீழே போலையோ அதை அப்படியே நிறுத்திட்டாரோ அதே மாதிரி இவாளுக்கு வந்து இந்த நல்ல ஒரு படைப்பானது கீழே போகமாட்டேங்கிறது புரியுறதா ஒன்று போய் இப்போ வந்து இதை வந்து இதோட கம்பேர் பண்றது வந்து கலங்கிறத சொல்றதுக்காக புரியதா அந்த அமிர்தம் வந்து ந நம் விஷதி அவ அந்த இவா அர்க்கரிப்பூ மாதிரி இந்த இந்த துர்ஜனாளுக்கு வந்து ஹாரி சுபாஷிதம் மனோஹாரி சுபாஷிதம் விஷதி அதுக்கப்புறம் ததேவ தத்தே ஹய சஜ்ஜன ஹரிர் மகாரத்னம் இவாதி நிர்மலம் ததேவ ததேவ அப்படின்னா அதே சுபாஷித்தம் ததேவ சுபாஷித்தம் அதே சுபாஷித்தமானது தலசிய துர்ஜனசிய முன்னாடி ஃபஸ்ட் வரி சஜ்ஜனசிய அப்படின்னா சஜ்ஜனகிரகாக நல்ல குவாலிட்டியை குவாலிட்டிய தன்மை உடையவர்கள் நல்லதை புகழக்கூடிய தன்மை உள்ள அந்த சஜனாக அவ அவ வந்து என்ன தத்தே அவ வந்து தன்னுடைய ஹிருதயத்தனால இத தத்தே அப்படின்னா தாரயதி தாரணம் பண்ணுறா ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து ந கதாச்சித்து விஸ்மரதி இது பாவக அவளுக்கு வந்து அந்த சஜ்ஜனாங்கிறது இப்போ இப்போ கிளியரா வந்து இதுலேருந்தே தெரியறது துர்ஜனா சஜ்ஜனாங்கிறது அவளுடைய சகிருதயத்துவம் அந்த சஹயத்துவ அபாவம் அது ரெண்டும் தான் ஃபர்ஸ்டுக்கு கலாலுக்கு வந்து அந்த சகிருதய அபாவம் இருக்கு அதனால் அவளால் அதை ரசிக்க முடியல உணுத்திறனுடைய ஒரு ஒரு புகழ்ச்சிய ஒரு ஒரு புகழ ஒரு ஃபேமை அவளால் அங்கீகாரம் பண்ணிக்க முடியல அதுவே சஜ்ஜனகா எப்படி அப்படின்னா ததேவ சுபாஷித்தம் சஜ்ஜனகா ஹிருதயேன தத்தே அதே சுபாஷித்த இந்த சஜ்ஜனாள் நல்லவாள் தன்னுடைய மனசினால தாரிச்சு தாரணம் பண்ணுறா தரிச்சிக்கிறா எப்படி அதை எதோட கம்பேர் பண்றார் அப்படின்னா ஹரிர் மகாரத்னம் இவாதி நிர்மலம் எப்படி வந்து ஹரியானவர் சாக்ஷாத் விஷ்ணு நாராயணானவர் தன்னுடைய ஹிருதயேன தன்னுடைய ஹிருதயத்தினால் பக்ஷஸ்தலே ஸ்தலேன அதி நிர்மலம் ஸ்வச்சம் மகாரத்னம் கௌஸ்துபம் ததாதி ரொம்ப நிர்மலமாக இருக்கின்ற அந்த கௌஸ்துபத்தை எப்படி தன்னுடைய ஹதயத்துல தரிச்சுட்டு அதே மாதிரி இந்த சுபாஷிதமானது சஜ்ஜனாளுக்கு இந்த மாதிரி துர்ஜனாளுக்கு எப்படி வந்து அந்த அமிர்தம் வந்து ராகுக்கு தொண்டைக்கு கீழே போலையோ அதே மாதிரி அந்த துர்ஜனாளுக்கு அந்த மனோகாரி சுபாஷிதமானது தொண்டைக்கு கீழே போகாது அவளால அங்கீகாரம் பண்ண முடியல அதுவே சஜ்ஜனா அது எப்படி வந்து சாக்ஷாத் மகாவிஷ்ணு அந்த கௌஸ்துபமணிய தன்னுடைய அதிநிர்மலம் ரொம்ப தூய்மையாக இருக்கின்ற அந்த ஹார ரத்னம் மகாரத்னம் அந்த மகாரத்னமான கௌஸ்துபத்தை ஹரிஹி எப்படி ஹிருதயேன தத்தே எப்படி தரிசிக்கிறாரோ அதே மாதிரி சஜ்ஜ ஹிருதயேன சஜ்ஜனக ததேவ சுபாஷிதம் ததேவ போது என்ன எந்த ஒரு சுபாஷிதமானது மனோஹாரியாக இருந்தபொழுதிலும் துர்ஜனாளால் ஒத்துக்க கொள்ள ஒத்துக்கொள்ளப்படலையோ அவளுக்கு அந்த கண்டாத்து அதக ந அப்படி இருக்கிற ததேவ சுபாஷிதம் இங்கே ஹதயேன சஜ்ஜனக தத்தே எது போல அப்படின்னா மகா ஹரிர் மகாரத்னம் இவாதி நிர்மலம் எப்படி ஹரியான விஷ்ணுவர் விஷ்ணுவானவர் அந்த மகாரத்னமான கௌசுபத்தை தன்னுடைய மார்பில் தரிச்சுன்ட்ருக்காரோ அந்த மாதிரி நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குல்ல லோகங்கள் இதில் இன்னொன்று ஒன்று சொல்லணும் அப்படின்னா துர்ஜ சொல்லும்போது இது அமிர்தங்கிறார் அப்பேற்பட்ட அமிர்தமே வந்து அந் அமிர்த ரூபமாக இருக்கின்ற அந்த சுபோஷ் சுபாஷித்தம் மனோஹாரி அது அவ தொண்டைக்கு கீழே போகமாட்டேங்கிறது இங்கே அந்த அமிர்தத்துக்கு ஈக்குவலாக கௌஸ்துபத்தை சொல்றார் கௌஸ்துபம் நீங்கள் சொல்கிற மாதிரி அமிர்தம்ங்கிறது தொண்டைக்கு உள்ளே போகிற ஒரு விஷயம் கௌஸ்துபம்ங்கிறது மார்பலை தரிச்சுட்டு இருக்கிற வெளி அவுட்டர் பார்ட்ல இருக்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அமிர்தமே இருந்தா கூட அந்த துர்ஜனா அவள் தொண்டைக்கு கீழ் அது போகாதுன்னு அர்த்தம் அப்படி ஒரு வாசனாபலம் என்ன ஆ இன்னொன்னு வந்து இது வந்து மணிங்கிறது விஷ்ணு போட்டுருக்கிறது ரொம்ப உத்கிருஷ்டமான மணி அதை வந்து மார்பில் அவர் தரிச்சுன்ட்டு இருக்காருன்னு சொல்ல சொல்லலாம் அதே ஆனால் அந்த மார்பில் தரிச்சுன்ருக்கிற அந்த கௌஸ்துபம் எவ்வளோ வசதியோ அந்த அளவுக்கு வசதியான அந்த சுபாஷித இந்த சகிருதையா தன்னுடைய ஹிருதயங்கிற ஒரு உள்ள பாகத்தில் எடுத்துண்டு அதனால் தன்னுடைய ஒரு குவாலிட்டி ஆர் தன்னுடைய அந்த வாசனா பலத்தை மேம்படுத்திக்கிறா அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்கிறேன் அடுத்த ஸ்லோகம் ஸ்புரத் கலாலாப விளாச கோமலா கரோதி ராகம் கரோதி ராகம் ஹிருதி கௌதுக்காதிக்கம் ரசேனஷையாம் ஸ்வயம் அபியுபாகதா கதாஜனசிய அபிநவா வதூரிவ ஸோ வந்து இங்க வந்து கதா வந்து ஒரு கதைங்கிறது எப்படி அப்படின்னா அபினவா வதூரிவ ஒரு புதுசா கல்யாணான ஒரு ஸ்திரீ ஒரு வது ஒரு பொண்ணு மாதிரி ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி எப்படி அப்படின்னா அபிநவா

இந்த புது கதை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா அந்த கதைங்கிறது கத்திய பத்தியம் ஐ கத்தியம் பத்தியம் அது ரெண்டோட சேர்ந்து இருக்கு ரசேன மேலும் எதோட இருக்கு ரசங்களோடையும் இருக்கு எந்த மாதிரி ரசங்கள் ஸ்ருங்காரம் ஹாஸ்யம் கருணம்ங்கிற அஷ்டவித அந்த அந்த நவரசத்தோட இருக்கு கிருத்வா ஜனசிய அப்படிங்குற போது அந்த சகிருதய ஜனசிய சகிருதயாளனுடைய ஹிருதி ஹுதயத்தை அந்த கௌதுகம் குதூஹலத்தை அதிகப்படுறது படுத்துறது அப்படிங்கிறதுனால கௌதுக்காதிக்கம் கௌதுகாதிக்கம் அப்படின்னாலே குதூஹலத்தை ஜாஸ்தி படுத்தி விடுறது சரியா குதூஹல பிரச்சுரம்னு அர்த்தம் குதூகலத்தை ஜாஸ்தி ஆக்கி விடுற அந்த அபினவா கதா அந்த கதாங்கிறது எப்படி யாரோ எதோட கம்பேர் பண்ணுறார் அப்படின்னா அபினவா வதூரிவை ஒரு புதுசாக கல்யாணமான ஒரு ஸ்திரீ மாதிரி மேலே எப்படி முதல்ல அந்த கதையை முதல்ல சொல்கிறார் அதையே வந்து ஸ்திரீக்கும் வந்து கம்பேர் பண்ணுறார் அதே அப்ஜெக்டிவ்ஸை ஸ்திரீக்கும் யூஸ் பண்ணுறார் ஃபஸ்ட்டு கதைக்கு சொல்லும்போது அபினவா கதா அப்படின்னும்போது கத்திய பத்ய ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த கதா ரசேன ஸ்ருங்காரம் முதலிய ரசங்களினால் கிருத்வா செய்துவிட்டு ஜனசிய சகதய ஜனங்களுக்கு அவாளனுடைய சகதய ஜனசிய அந்த இறுதி சஹிருதய ஜனங்களனுடைய அந்த அந்த கரணத்தில் கௌதுகாதிக்கம் கரோதி கௌதுகாதிக்கம் அப்படின்னா புதூகலத்தை அதிக அதிகப்படுத்துவது கௌதுக்க பூர்ணம் இத்தியர்த்தா சரியா தாதிஷம் ராகம் ப்ரீதிம் கரோதி அந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டுவிக்கிறது ஒரு அபினவா கதா மேலும் அது எப்படி இருக்குது அப்படின்னா கலாலாப விலாச கோமலா எல்லாம் அந்த கதாவுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கலாலோப விலாச கோமலா கோமலா ஸ்புரன்னு சஞ்சன்னு நல்ல கலக அப்படின்னா மதுரக அப்படி இருக்கிற ஒரு ஆலாபக அப்படின்னா ஒரு சப்த ரச்சனா ஒரு வேர்ட்ஸினுடைய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் தஸ்ய விலாசக அதனுடைய ஒரு மதுரதா அதனால் கோமலா ரொம்ப அழகாக இருக்கின்ற ரொம்ப கோமலானா சாஃப்ட்டுனா என்ன அப்படின்னா ஹிருதயத்தை க கவரக்கூடிய ஒரு ஒரு சப்தங்களோட அதாவது இப்போ நம்ம படித்தோம் இல்லையா அந்த விறத்திகள் ரீத்திகள் இதெல்லாம் படித்தோம்ல இந்தந்த ரசத்துக்கு இதுதான் போடணுன்றது இருக்குது அன்னிக்கூட ஒரு மியூசிக்கல் இது கேட்டுருந்தேன் அட்டானாங்கிற ராகத்தை வந்து எல்லாத்துக்கும் போடக்கூடாது ஒரு ஒரு குழந்தையை தூங்கப்படும்போது அட்டானாவில் பாடினா அந்த குழந்தை தூங்காது இல்லையா என்ன காமாட்சி கரெக்டாக அதுக்கு வந்து நீலாம்பரி போடணும் ஸோ அந்த மாதிரி அந்த ராகத்துக்கு அந்த 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 என்ன சொல்றது அந்த கான்டெக்ஸ்ட்டு ஆர் அந்த விஷயத்துக்கு சூட்டார மாதிரி ஒரு ராக பிரயோகம் எப்படி அங்க இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம சம்ஸ்கிருதத்துல அந்த விற்திகள் ரீதிகள் எல்லாமே என்ன ஸ்ருங்காரம் அப்படின்னா அதுக்கு ஒரு வித்தியை யூஸ் பண்ணணும் பீபட்சம்னால் அதுக்கு ஒன்றுத்துக்கு ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரசத்துக்கும் நம்ம வந்து பிரதாபரோதுரியத்தில் படித்தோம் காவிய பிரகரணத்தில் ஸோ அதே மாதிரி இங்கே அந்த சப்த ரச்சனா தசிய விலாசக சப்த சப்தத்தினுடைய ஒரு சிருஷ்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதனுடைய ஒரு விலாசக அப்படின்னா ஒரு மாதுரியம் ஒரு மதுரதா அதனால் கோமலா ரொம்ப சாஃப்ட்டு அப்படின்னா இட் ஷுட் சூட் த காண்டெக்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கின்ற அதாவது அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு அபினவ அபிநவா கதா அந்த கதையானது கௌத்துகாதிகம் ஹிருதி ராகம் கரோதி கௌதுக்கத்தை அதிகப்படுத்தி அப்புறம் மேலும் இங்கே ஷையாங்கிறது ஒன்றுன்னு சொல்லியிருக்கார் ஷையாங்கிறது என்ன ஷை ஷையாங்கிறதே த த யூசேஜ் ஆஃப் இது வேர்ட்ஸ் இல்லையா சப்த கும்பம்னு போட்டிருக்கார் நம்ம வந்து காவிய பிரகரணத்துலேயும் நம்ம வந்து ஷையாங்கிறது ஒன்று பற்றி படித்தோம் ஞாபகம் இருக்கா பதானாம் அதுக்கு வந்து ஒரு ஒரு இடைவெளி இல்லாமல் பதத்தினுடைய ஒரு சிருஷ்டி கரெக்டா கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா அப்படி இருக்கிற அது வந்து இந்த க இதுக்கு போகிறது அதுவும் இந்த ஷையாம் ரசேன அந்த ரசத்தோடு இருக்கின்ற அந்த பதங்களினுடைய சேர்க்கை அதனால இருக்கின்ற அந்த அபிநவ கதாங்கிறது என்ன பண்றது அப்படின்னா கௌதுக அதிகம் ஹிருதி ராகம் கரோதி கௌதுக்கத்தை ஜாஸ்தி படுத்தி ஹிருதி அப்படின்னா சஹிருதயாளனுடைய மனசுல ஒரு ராகத்தை கொடுக்கிறது அதான் அந்த ஹிருதிங்கிறது சகதய சஹயம்னு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா அவளுக்குதான் அந்த ரசிக்கிற தன்மைங்கிறது இருக்கும் இவ்வளவு நன்னா கவி போட்டிருக்காரு எனக்கு இதில் ரசிக்கவே முடியல அப்படின்னா உனக்கு அந்த சஹ்ருதயத்துவம்ங்கிறது உனக்கு கிடையாது அவ்வளவுதான் புரியுறதா இதே மாதிரி ஒரு ஸ்திரீக்கு வந்து இங்க சொல்லணும் அப்படின்னா அபின கதாங்கிறது எது மாதிரி இருக்கு அபினவா வதூரிவ ஜனசிய ஒரு புதுசா கல்யாணான ஒரு வதுவானவள் ஜனசிய அவனுடைய அந்த ஹஸ்பண்டுக்கு எப்படி வந்து ரசேன அப்படின்னா இங்க வந்து பிரேம்னா ஆசையினால் பிரீத்தியா ஸ்வயமேவ அவளே அர்த்தாத்து பர்த்ருஜனசிய ஷையாம் பல்யங்கம் ஆகதா கௌதுகம் அனுராகம் சரோதி ஸ்வயம் அபியூ அப் அபியுபாகத்தாங்கிறது கதைக்கு எப்படி சொல்லணும் கதாக்கு சொல்லும்போது எப்படின்னா அந்த கதாங்க கதாக்கு வர அந்த ரசமோ அதாவது பிரக்யா நவநவ உண்மேஷாலினி பிரதிபா அதுதான் கவி அந்த கவிக்கு வந்து அந்த பதங்கள் ஸ்வயம் அபியூபகத்தா அவர் உட்காந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு இந்த இந்த விறத்தில வந்து இந்த அது பேர் என்ன பிராசடி இருக்கே ப்ராசடி என்னமாம் சந்தஸ் அந்த சந்தஸ்துல இந்த சந்தில் இந்த பொயிட்ரி எழுதணும் இங்கே வந்து நான் இந்த ஸ்ருங்கார ரசத்தை கொடுக்கணும் இந்த இடத்துல இந்த வீரரசம் கொடுக்கணும்னு அந்த கவி உட்காண்டு யோசித்து ரூம் போட்டு யோசிக்க மாட்டார் அவருக்கு வந்து இட் கம்ஸ் நேச்சுரலி ஸ்வயம் அபியூபாக அப்படியே வந்து விழருது அந்த வார்த்தைகள் அதே மாதிரி இந்த வதுவானவள் அபினவா வது அவ வந்து கதா மாதிரி இருக்கிற அந்த வது ஜனசிய தன்னுடைய பர்த்ரு கிட்ட ஸ்வயமேவ அபியூபாகதா ஆசையோட ரசேன அப்படின்னா பிரீத்தியா ஷையாம் அந்த படுக்கைக்கு ரொம்ப தானே வந்துட்டு அந்த கௌதுகா கௌதுகம் அனுராதம்ச்ச கரோதி அவ கௌதுகத்தை கொடுக்குறா எந்த மாதிரி இருக்கிறா அந்த வது அப்படின்னா ஸ்புரற்கலாலாப விலாச கோமலா ஸ்புரன்னு யஹ கலக அந்த ஆலாபகா விலாச எல்லாம் வந்து அவளுடைய வச்சனங்கள் அந்த வச்சன வியாபாரம் எல்லாமே அங்கே வந்து என்னன்னா ரொம்ப கோமலா ரொம்ப அழகாக இருக்கின்ற வார்த்தைகளோட கூட இருக்கின்ற அந்த வதுவானவள் ஷையாம் ஜனசிய யத்தப்புறம் என்ன பண்றா ஹீரா கர்த்த கௌத்துக்காதிக்கம் வயதா ராகமும் உண்டு பண்றா சோ கதா வதூரிவ உபமா இங்க வந்து எப்படி வந்து ஒரு புதுசா கல்யாண ஒரு ஸ்ரீயானவள் ஆக்தீத்தம் ஜனய்த உண்டாக்காழோ தடவை ஷப்ரகுஃபம் சம்பாப்பவீன அனுரா உதயத்து அதனால் சப்த சப்தத்தினுடைய சமூகம் சப்தத்தினுடைய அந்த ஒரு குச்சம் ஒரு பஞ்சு அப்படின்னு வாழ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த ஒரு நவீனா கதாங்கிறது அனுராகத்தை உண்டாக்குகிறது சரியா சோ கதா வதூரிவ உபமா இங்க சரியா இருக்கா அடுத்தது ஹரந்திகம் ந நவைஹி நிரந்தர நலீபை நவை பதார்த்தை சம்பக பாதித்திரந்தரேஷனா சுஜாத்திரஜம்புமரிவோ வந்து இங்கே என்ன அப்படின்னா ஒரு ஒரு கம் 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 கதா ந ஹரந்தி இந்த மாதிரி உஜ்வல தீபக உபமைஹி நவைஹி பதார்த்தைஹி ந ஹரந்தி அப்படி போனோம் சரியா நவைஹி நவைஹி அப்படின்னா புதுசா அப்படின்னா தன்னுடைய ஒரு புத்தி சாமர்த்தியத்தினால் எழுதப்பட்ட ரச்சனா செய்யப்பட்ட ஸ்வபுத்தியாயேவர்தைஹி இத்தியர்த்தா சரியா நவைகிங்கிறதுக்கு அதுதான் புதுசு அப்படின்னா புதுசு அப்படின்னா புதுசுங்கிறது தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால அங்க வரணும் புதுசா ஒரு வ வார்த்தையை வந்து கல்பிக்க மாட்டா மாகனுடைய சிசுபார்வதத்துல அந்த நவ நவ சர்க்கே கதைய மார்கே நவசப்தோன வித்யதே அப்படின்னா எல்லா வேர்ட்ஸையும் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டார் அர்க்க அப்படின்னா சூரிய பானுஹு அப்படின்னு ஒரு இருக்கிற சூரியனுக்கு இருக்கிற அத்தனை சப்தத்தையும் அவர் ஒரே இதில் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டார் பட்டு அந்த இடத்துல அது வந்து எங்க சொல்லுவார் இட் சுட் நாட் பி ஒன்லி சினானிமஸ் இட் பி சிக்னிபிகண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கு வந்து இன்னொரு வார்த்தை அந்த இடத்துல போடணும் அப்படின்னா வெறும்னா அதுக்கு அது சூட் ஆகும் அதான் அந்த கஷ்டித் காந்தா விரைய விரக குருனா உங்களுக்கு விசாலாட்சி சொல்லியிருப்பான் பாரியாங்கிற காந்தான்னு ஏன் போட்டார் அப்படின்னா அந்த இடத்துல பாரியான்னு போட்டிருக்கலாம் அந்த இடத்துல அந்த மீட்டருக்கு பாரியா காந்தா ரெண்டுமே ரெண்டு மாத்திரை தான் ஒத்து வந்திருக்கும் இருந்தாலும் பாரியாங்கிறது தாங்கணம் ஒரு இட் கம்ஸ் அண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி ஆயிடும் பாரியாங்கிற வார்த்தை காந்தாங்கிறது ஆசையோடு இருக்கான் ஸோ கஷ்டித் காந்தா விரக குருனா அந்த காந்தாவினுடைய விரகத்தினால்னு போடுறார் அதே மாதிரி இங்கே நவைஹி அப்படின்னு சொல் சொல்லும்போது புதுசாக புதுசா ஒன்றும் அவர் யாரும் தெரியா யாருக்கும் தெரியாத ஒரு வார்த்தைகள் அந்த கவி போடுற போறது இல்லை நவைஹி அப்படின்னா தன்னுடைய புத்தி சாமர்த்தியத்தினால் ரச்சிதைஹி ரச்சனா செய்யப்பட்ட புரியுறதா ஸ்வபுத்தியாயவ ரச்சிதைஹி பதார்த்தைகி தன்னுடைய ஒரு புத்தி சாமர்த்தியத்தினால் ரச்சனை செய்யப்பட்ட பதார்த்தங்களினால் அதாவது பதார்த்தைகி அப்படின்னாலே பதானாம் ஷப்தானாம் அர்த்தைகி அபிதேயை உப பாதித்தாக நிர்மிதாக ரச்சிதாக கதா புரியுறதா ஸோ வந்து தன் பதங்களினுடைய அர்த்தங்கள் அதனால் நிர்மிக்கப்பட்ட ஒரு ரச்சனா

ஸோ ஒரு நல்ல ஒரு அது அப்புறம் கதாகாக்கு அந்த அதாவது அந்த பதார்த்தைகி உபபாதித்தா கதாக இருக்குல்ல அந்த நவைகி பதார்த்தைகிக்கு முன்னாடி போட்டிருக்கார் பாருங்க உஜ்வல தீபக உபமைகி ஒரு நிமிஷம் இங்கே உஜ்ஜுவல தீபக தீபக உபமைஹி நவைகி பதார்த்தைஹி ஸோ வந்து இங்கே உஜ்ஜ்வல தீபக உபமைஹி அப்படின்னா உஜ்ஜல அப்படின்னா சமக் பிரகட்டித்த நன்றாக பிரகடனை செய்யப்பட்ட தீபக தீபகம் உப உபமா போன்ற அலங்காரங்களினால் அப்படி வச்சின்றிருக்கிற நவைகி பதார்த்தைகி உபபாதிதாக கதா அதாவது காவியம் படிக்கும்போது அந்த காவியத்துக்கு சரீரம் எது ஆத்மா எதுலாம் பார்க்கோம் நம்ம கா இது பார்க்கும்போது காவிய பிரகரணம் பார்க்கும்போது பிரதாபுரத்ரியத்துல அந்த காவியத்துக்கு அந்த காவிய ரூபமான அந்த சரீரத்துக்கு அலங்காரம் பண்ண பண்ண பண்ற விஷயங்கள் தான் இந்த அலங்காரம் முதலியவைகள் ஸோ அப்படிப்பட்ட அந்த கதாகா எப்படி உப்ப பாதித்தாகனா நவகி பதார்த்தைகி உபாதித்தாகா புதுசாக ரசனை செய்யப்பட்ட பதங்களினால் மேன்மை செய்யப்பட்ட கதாகா அந்த புதுசாக செய்யப்பட்ட பதார்த்தங்கள் பதங்கள் அதனுடைய அர்த்தங்கள் எவைகளோடு இருக்கின்றன அப்படின்னா உஜ்வல தீபக உபமைகி நன்றாக பிரகடனை செய்யப்பட்ட தீபக அலங்காரம் உபமாலங்காரம் முதலிய அலங்காரங்களினால் செய்யப்பட்ட அந்த அலங்காரங்களை உபயோகம் செய்து கூறப்பட்ட புது புதுமையான பதார்த்தங்களினால் பதம் மற்றும் அர்த்தங்களினால் கம் மனம் ந ஹரந்தி புரிகிறது உங்களுக்கு இருக்கா மேல நிரந்தர சம்பக குட்மல இவ மேலும் என்ன நிரந்தர நிரந்தரஸ்லேஷனா நிரந்தரம் அப்படின்னா அவ்வதானம் இடைவிடாமல் பிரதி பதம் ஒவ்வொரு பதமும் மே என்ன அப்படின்னா உபமான உபமேயோ அர்த்தசாமிய ரூபா சப்தசாமிய ரூபா வா ய்லேஷன பகுலத்தரா உபமானம் உபமேயம் அவைகளினுடைய ஒரு அர்த்தசாமியம் இது அது அதனோட இது கம்பேரிசன் இந்த மாதிரி சப்தசாமிய ரூபத்து அர்த்தசாமிய ரூபத்துக்கு உங்களுக்கு உபமானம் உபமேயம் சப்தசாமிய ரூபம் எது அப்படின்னா ஸ்லேஷம் ஸ்லேஷாலங்காரம் அந்த பண்ணு அதை போட்டு அதனால கனாக அப்படின்னா நன்றாக இருக்க கட்டப்பட்ட என்ன சுஜா அது எப்படி இருக்கு அப்படின்னா சுஜாதையா மகாஸ்ரஜக அதாவது ஸ்லேஷத்தினால நன்றாக சப்த ரூபமான சப்தாலங்காரமான அந்த சப்தம் மற்றும் அர்த்தம் அர்த்தம் ரெண்டுமே அப்படி இருக்கிற அந்த அலங்காரங்கள் மூலமாக நன்றாக கட்டப்பட்ட இந்த கதாகா மேலும் எப்படி இருக்கு அப்படின்னா சுஜாதையா மகாஸ்ரஜகா சம்பக குட்மலைவ சுஜாதி அதாவது சுஜாதி அப்படின்னா இங்க நல்ல ஜாதி புஷ்பங்கள் அந்த அவைகள் எப்படி அப்படின்னா மகாஸ்ரஜக ஒரு பெரிய மாலை போல அந்த மகா சரக்குங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா சம்பக்க குட்மலை இவை புதுசாக நவைகி அம்லானைகி சம்பக குட்மலைகி அந்த அந்த குட்மலம்னா மொட்டு நடத்தோம் உங்களுக்கு அந்த மொட்டுனால் செய்யப்பட்ட ஒரு மாலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சப்தங்கள் சப்தாலங்காரங்கள் அர்த்த அலங்காரங்கள் இவைகளினால் நன்றாக கட்டப்பட்ட ஒரு மாலையை போல் உள்ளது இந்த கதாங்கிறது புரியுதா எப்படி வந்து எப்படி வந்து மொட்டால வந்து கட்டப்பட்ட வந்து ஒரு மாலையானது ரொம்ப அழகா இருக்குமா இருக்காதே மூடிந்தானே இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து மொட்டு விஷயத்தில் அது கட்டுப்படுத்தினாலும் அக்ரிமக்ஷனே அதுக்கு வந்து ஒரு விகாச உன்முகம்ங்கிறது இருக்குது குட்மலா குட்மலமாக குட்மலைகி மாலா நிர்மணே நிர்மாணே தூ ௌச்சித்யம் எவ குட்மலத்தினால நாள் வந்து மல்லிப்பூவை வந்து அந்த குட்மலம் மொட்டா கட்டினாலும் அடுத்த நாள் அது பூத்து அழகாக அழகாக காமிக்கிறதோனோ அதே மாதிரி தான் இந்த கவியினுடைய ரச்சனா புது புது வார்த்தைகளினால் செய்யப்பட்டு இன்னைக்கு இருந்தாலும் கவி வந்து இப்படி தான் சொல்லியிருக்காருன்னு ஏதாவது ஒரு காமெண்டேட்டருக்கு தெரியுமா தெரியாதுல்ல அவ வந்து அது அது எப்படி அந்த குட்மலத்திலேந்து அந்த வந்து பூக்கள் வந்து எப்படி மலர்ந்து அடுத்த நாள் காமிக்கிறதோ அந்த வியாக்கியான வந்து அந்த குட்மலமான அந்த கவியினுடைய படைப்பை மேலும் மேன்மைப்படுத்துவா அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம சொல்லிக்கலாம் புரியுறதா ஸோ இங்க வந்து மேலும் வந்து இந்த சம்பக குட்மலை எரிவ அப்படிங்கிறதுக்கு இந்த உஜ்வல தீபக உபமைகி நவைகி பதார்த்தைகி அது வந்து உஜ்வலம் அப்படிங்கிறது உஜ்வலக யஹ தீபகா எப்படி வந்து ஒரு தீபம் வந்து பிரகாசத்தோட இருக்குமோ அதுக்கு சமானமாக துல்லியமாக இருக்கின்ற ஒரு ஸ்ரக்கு இது புரியுறதா அது மேலும் எப்படி இருக்கு அந்த சரக்கு அப்படின்னா நிரந்தரம் நன்றாக சாந்திர தரம்னா விடை விடாமல் கட்டப்பட்டிருக்கு அந்த மாலை சரியா யக ஸ்லேஷகாங்கிற இடத்துல மாலைக்கு வந்து கிரதனா அந்த கட்டுறது பொடுக்கறதுங்கிறது இருக்கு இல்லையா அதனால கனாகானா அடர்த்தியா இருக்கு புரியுறதா அப்படி சுட்டு ஜாத்தையகா ஜாதி புஷ்பானி யாசு தாகா அப்படி இருக்கிற அந்த மாலா இவ கதாகா கம் எப்படி வந்து ஒரு ஜாதி புஷ்பத்தினுடைய அந்த குடுமலத்தினால கட்டப்பட்ட ஒரு மாலை அந்த மாலை எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா நிரந்தர ஸ்லேஷ கனாகா இடைவிடாமல் அந்த கிரதனா அந்த தொடுப்பது என்பது கனாகா ரொம்ப அடர்த்தியாக வந்து விழுந்திருக்கோம் மேலும் உஜ்வல தீபக உபமயி நன்றாக பிரகாசமாக இருக்கிறது அது பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படி அதுக்கு உபமகினா சமானமாக இருக்கின்ற நவைகி பதார்த்தைஹி உப நன்றாக புதுசாக பூத்த பூக்கள் கடவுளினால் கட்டப்பட்ட அந்த அந்த குட்மலமானது அது ஏன் குட்மலம் அந்த ஏன் மொட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா மொட்டு வந்து அழகு கொடுக்குமா அப்படின்னா மொட்டு இன்னைக்கு கட்டினாலும் நாளைக்கு பூத்து அழகு கொடுக்கும் அதே மாதிரி தான் இந்த கவியினுடைய ரச்சனா அவர் எழுதுகிற காலத்தில் அதுக்கு பாப்புலாரிட்டி இருந்ததோ இல்லையோ இத்தனை வருஷங்க அப்புறமும் நம்ம இப்போ காதமரியை படிச்சுட்டு இருக்கோம் போனோம் இப்பயும் ஒரு நாலு பேர் ரசிச்சுட்டு இருக்கோம் போனோம் ஸோ அப்படி இருக்கின்ற அந்த மாலையானது கம் மனஹ ந ஹரந்தி அப்படின்னு அது அதே மாதிரி இந்த கதாகா இந்த பதாயி உபா உதித்தா கதாக கம் அங்குற இடத்துல சஹ்தய ஜனம் மனக ஹரந்தி யார் மனசை தான் கவரலை எல்லாருடைய மனசையும் கவரது அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிற சரியா இருக்கா இங்க வந்து இங்கே வந்து திருப்பியும் உபமாலங்காரம் தான் ஆமாம் சரியா இந்த ஸ்லோகம் கிளியரா இருக்கணும் உங்களுக்கு மாமா காமாட்சி வெங்கட் சார் எல்லாருமே நெக்ஸ்ட் வந்து கவி வம்ச வர்ணனம் கவியினுடைய அந்த வம்ச வர்ணனம் என்ன அப்படின்னா பபுவ வாட்சியாயன வம்சசம்பவோ த்விஜோ ஜகத்குணி ஜகத்கீத குண குண அக்ரணி சதாம் அநேககுப்தார்ச்சித பாதபங்கஜ குபேரநாமாம்ச இவ ஸ்வயம்புவயம்புவ அதாவது வட்சவம்சத்துல குபேரன்னு பெயருள்ள ஒரு பிராமணர் அவர் வந்து ஸ்வயம்புவக இவ அப்படிங்கிற இடத்துல உட்பிரேக்ஷா அவங்களுக்கு ஸ்வயம்பூ எப்படியோ அதுபோல குபேரன்கிற ஒரு நாம்ச நாமாம்சத்தோட ஒருத்தர் வந்து பபுவ எந்த குடு எந்த வம்சத்தில் அப்படின்னா வாத்ஸ்யாயன வம்ச சம்பவ வாத்ஸ்யாயனங்கிற ஒரு வம்சம் அதுக்கு தான் வம்சம்னு சொல்கிறா அதில் உண்டானவர் த்விஜக அவர் பிராமணர் ஜகத்கீத குணக அக்ரணிஹி அக்ரணிஹி சதாம் அதாவது குபேரநாமா த்விஜக பிராமணஹ பபுவ த்விஜே குபேரன்னு பெயருள்ள ஒரு த்விஜக ஒரு பிராமணனானவர் பபுவ அப்படின்னு ஆசீத் இருந்தார் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா வாத்யாயன நாமனா நாமா ரிஷி தசிய அயம் வாத்யாயன வம்ச வம்சான்வய அஸ்மின் சம்பவ சமுத் பன்ன வத்சகோத்யா இத்தர்த்தா வாட்சியாயனர் அப்படின்னு பெயருள்ள ஒரு ரிஷி அவர் வம்சத்திலேந்து இவருக்கு இவர் வந்ததுனால ஸோ வந்து இவர் வந்து வாட்சியாயனர் ஒரு ரிஷி அவருடைய வம்சத்தில் இவர் பிறந்ததுனால இவர் வந்து வட்ச வம்சத்தில் வந்தார் வத்சகோத்யகா இத்தியர்த்தகா மேலும் என்ன அப்படின்னா இவர் வந்து அநேக குப் அநேக குப்தார்ச்சித பாத பங்கஜக பலவிதமான அந்த குப்தர்கள் அப்படின்னாலே அவ வந்து இந்த அவ வந்து பலவிதமான அநேகா அப்படின்னா பல நிறைய நம்பர்ஸ் அந்த நிறைய பேர் அந்த குப்த அர்ச்சித பாத பங்கஜக அந்த குப்த வம்சத்தில் வம்சத்தில் அந்த குப்தத்தை தன்னோட பெயராக பேரில் வச்சுட்டு இருக்கிற அந்த வம்சியால் அந்த வம்சத்தில் சேர்ந்தவாளால் ஹி வாஸ் ஒர்ஷிப்டு புரியுறதா ஸோ குப்த நாமாங்கிதாக குப்தங்கிறதே வைஷ்யா மற்றும் சூத்ராலாம் அவ அந்த அந்த இதில் இருக்கிறவாளுக்கு அந்த குப்தாங்கிற ஒரு டைட்டில் கிடைக்கும் அதாவது ஷர்மாந்தம் பிராமணஸ்ய முக்தம் வர்மாந்தம் க்ஷத்ரியசிய தூ தாசாத்மகம் நாம பிரசஸ்தம் வைஷ்ய சூத்ரையோ சரியா சர்மாங்கிறது பிராமணனுக்கு வர்மாங்கிறது கத்ரியனுக்கு குப்ததாசாத்மகங்கிறது வைஷ்யசூத்ரனுக்கு அதனால் அவளால் தைகி அர்ச்சிதம் பாத பங்கஜம் இந்த யார்தோ இந்த இவருக்கு யாருக்கு இந்த குபேரனுக்கு சரியா அப்படி இருக்கிற அவர் மேலே என்ன அப்படின்னா ஜகத்கீத குணக அக்ரணீகி சதாம் ஸோ ஜகதி மேலும் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னா ஜெகதி அப்படின்னா இந்த உலகத்தில் ஜகத்கீத குணக அக்ரணீகி ஸோ அவரை அவருடைய ஒரு பிராபல்யத்தை அதை அந்த க அந்த விஷயமான அதை விஷயமாக செஞ்சுண்டு அவருடைய குணங்கள் சௌரியாதி குணங்களை பாடுகின்ற இந்த உலகம் யாரால் செய்யப்படுறது அது அப்படின்னா சதாம் சாதுனாம் அக்ரேசராக அவருக்கு இந்த அப்படிப்பட்ட அந்த குபேரனானவர் எது மாதிரி இருக்கார் அப்படின்னா ஸ்வயம்புவக இவ சாக்ஷாத் ஸ்வயம்பூவே இங்க வந்து பிறந்த மாதிரி இருக்கார் சரியா சோ அவர் வாட்சியாயன குலத்தில் உண்டானார் உலகத்துல இருக்கிற எல்லா குணத்தையும் குணத்துக்கும் அக்ரணீகி அவர் வந்து குணத்தை கொண்டு இருக்கிற சதாம் அக்ரணீகி நல்லவாளுக்குள்ள வசதி அவர் பலவிதமான குப்த ராஜாக்கள் இல்லைனா அந்த குப்த வம்சத்தில் பிறந்தவா அவளுக்கு அவா மூலமாக இவருடைய சரண கவனங்கள் பூஜிக்கப்பட்டன மேலும் என்ன அப்படின்னா சாக்சாத் ஸ்வயம்பூவே இங்கே வந்து அம்ஷா அம்சாவதாரம் அவரே வந்து இங்கே இறங்கின மாதிரி அவதாரம் பண்ணவர் மாதிரி இருக்கின்ற இந்த குபேரஹா குபேரன் என்று பெயருள்ள குபேரநாமா துஜக பபூவ அவர் வந்து உண்டானார் சரியா இந்த குபேரன்கிறவர் யார் அப்படின்னா பானனுடைய தாத்தா சரியா தன்னுடைய கவி வம்ச வர்ணனம் தன்னுடைய வம்சத்தை இருக்கார் இந்த குபேரன்கிறவர் என்ன பண்ணார் அப்புறம் அவருக்கு யார் பிள்ளையா பிறந்தா பானனுடைய அப்பா எல்லாம் நெக்ஸ்ட்டு ஃபியூஷ் லோகத்தில் நம்ம பார்க்கலாம் சரியா